டிவி நேயர்களுக்கு அடியின் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் பகுதியில் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அதாவது இறைவனிடம் நாம் என்ன கேட்கணும், நம்ம வந்து என்ன வேண்டி கேட்கணும் அப்படின்னு நிறையா எல்லா வேண்டுதல்களையும் மொத்தமாக சொல்லிடுறோம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு குறைகள் இருக்குது. எந்த குறைகளும் யார்கிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, இறைவனிடம் மட்டும்தான் கேட்டு பிரயோஜனம்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இறைவனிடம் வந்து பிரார்த்திக்கிறதுக்கு என்ன ஸ்லோகம் அப்படின்னு இந்த கர்மாவையே வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறது. நம்ம பண்ணுற எல்லா வினைகளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அவர் வந்து நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் நம்மளை காப்பாற்றி நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ முதல்ல ஸ்லோகத்தை பார்க்கலாம். அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருப்பையா சம்போஹோ த்வயி பக்திம் அசஞ்சலாம் தேகாந்தே தவ சாயுஜ்யம் தேஹிமே மதுசூதனஹா காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மேஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தோட பொருளும் பலனும் சேர்த்தே பார்க்க போகிறோம். ஏன்னா பொருளையும் பலனையும் பிரிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இல்லை, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம இதை. அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம், இந்த வரிகளை எடுத்துப்போம். அநாயசேன மரணம், மரணம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப அநாயசமாக இருக்கணுமா. ஏன்னா அநாயசமான மரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமையணுங்கிறதுக்கு நாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா. அநாயசேன மரணம் அப்படின்னு அதாவது பா இப்போ இது வரைக்கும் இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டாங்க, உடனே போயிடுத்து உயிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அநாயசேன மரணம்னு. இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே நம்மளோட உயிர் பிரிஞ்சு போகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா. ஏன்னா ஒரு வியாதின்னு வந்து இருந்து கிடந்து இறக்கும்போது நம்மளால் நமக்கும் கஷ்டம், நம்மளை பார்த்துக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு இந்த உலக வழக்கில் வந்து எல்லாருக்குமே இது புரிஞ்ச விஷயம்தான். வினா தைன்யேன ஜீவனம் அப்படின்னு, அதாவது யாச்சகம் இல்லாத வாழ்க்கை. அதாவது யார்கிட்டையும் போய் அம்மா தாயே எனக்கு கொடு அப்படின்னு ஒருபடி அன்னத்துக்காக நம்ம வந்து இன்னொருத்தர்கள்ட்ட போய் கையை ஏந்தக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும். வினா தைன்யேன ஜீவனம் அப்படின்னு ஒசந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஜீவனத்துக்கு கூட ஒருத்தர்கிட்ட கூட யாச்சகம் அப்படிங்கிறது கை நீட்டவே கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து ரொம்பவே ஒரு எதிர்மறையான ஒரு இந்த வாக்கியம் தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் என்ன பார்க்குறோன்னா, எனக்கு அதை கூடு இதை கூடு எல்லாத்தையும் கொடு 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 கொடுன்னு தானே கேட்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வயிற்று பகுதியை கூட பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கலையே. ஏன்னா வயிற்று பகுதிக்கு ஒன்று மட்டும்தான் போறோன்னு சொல்லும். நம்மளால் வயிறு முழுசாக வந்து நம்ம சாப்பிட்டு அடங்கி போச்சுன்னு சொன்னேன்னா ஒரு பிடி சோத்தை கூட அது ஒரு பிடி சோறுங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே கஷ்டப்படும் இல்லையா. அப்போது போதும் என்ற மனப்பான்மை வந்து வயிற்று மூலமாகவே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது போரல அது போரலன்னு எப்போ பார்த்தாலும் யாச்சகம் யாச்சகம்னு நம்ம நிறைய கேட்கணும். அதை முதல்ல விடணும். வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருப்பையா சிந்தோர் அப்படின்னு. தேஹி அப்படின்னா கிருப்பையா சிந்தோர், என் மேலே வந்து கிருப்பை புரி. எப்படி அப்படின்னு கேட்டோன்னா, உன்கிட்ட வந்து எப்போதுமே மாறாத பக்தியோடு இருக்கணும். அதை தான் நான் முதலையே சொன்னேன். இறைவனிடம் வந்து என்னத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்னா, இறைவன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத உன்கிட்ட மாறாத அன்பு, சலிச்சுக்காமல் அன்பு, அதான் சொல்லணும். அதாவது சலியாத மனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இறைவனோட பக்தி எப்படி இருக்கணும், இறைவன்கிட்ட நாம் வந்து பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, என்றுமே மாறாத பக்தியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அவரையே பக்தி பண்ணுற மாதிரி. அதெல்லாம் முடிகிற காரியமாக எங்களுக்கு வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்மளோட இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை இயந்திரத்தனமாக ஓடின் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள பக்தி அப்படிங்கிறதுக்கும் நம்மளால் மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு. அதனால் தேஹிமே கிருப்பையா சிந்தோர் த்வயி பக்தி அசஞ்சலாம் அப்படின்னு, உன்கிட்ட மாறாத பக்தியை வைக்கிறதுக்கு என்னோட மனசை வந்து அலைப்பாய விடாமல் உன்கிட்டயே எப்பொழுதும் வச்சுக்கோ. நான் வந்து எப்போதுமே உன்னை நம்பி தான் இருக்கேன். அதனால் நான் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, உன்கிட்ட நான் அர்ப்பணம் பண்ணிடுறேன். தேஹிமே கிருப்பையா சிந்தோ த்வயி பக்தி அசஞ்சலாம்னு, உன்னிடம் மாறாத பக்தி என என்றைக்கும் எனக்கு வந்து கொடு அப்படின்னு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னா,
எப்போதுமே வந்து நான் முடிவில் தான் அந்த காயேன வாச்சா மனசேந்திரியர் வா ஸ்லோகம் வந்து சொல்கிறது வழக்கம். அதாவது அந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால அந்த ஏன் அதை வந்து அந்த இறுதி பகுதியில் சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம பண்ணுற எல்லா விஷயங்கள்ட்டு அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த உடல் மூலமாகவும் சரி மனசு மூலமாகவும் சரி நம்மளோட எல்லா இந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாகவும் செய்கிற செயல்கள் அனைத்தையுமே நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பெரியவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். காயே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்படின்னு, காயம் இந்த உடலால் செய்யப்படுகின்ற அனைத்து செயல்கள், மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேகே சுபாவாத், என்னோடய மனசு புத்தி இதில் இதெல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நான் வந்து தப்பே பண்ணுறேன், நான் ஒன்றும் தெரியாமல் பண்ணலை. ஏதோ சின்ன குழந்த அப்படின்னு சொன்னால் சரி தப்பு பண்ணுறதுன்னா அதுக்கு தெரியாது இல்லையா, ஆனால் பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சே பண்ணுற தப்ப அதை என்னன்னு சொல்கிறது, அதை நம்ம மாற்றிக்க தானே வேணும் இல்லையா. மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேகே சுபாவத், அதாவது சுபாவத்தில் நான் செய்கிறேனா, அப்போது நாம் செய்யும்போது அது ஒரு சுபாவமாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற தப்பை மற்றவங்க ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் சுபாவமாக நான் அறிஞ்சு செய்கிறேனோ அறியாமல் செய்கிறேனோ அப்போ நம்ம என்ன சொல்லிப்போம் அப்படின்னா, கர்மா கர்மா கண்ணை மறைச்செடுத்து அதனால் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு என்றைக்குமே தப்பு தான், ஆனால் அதை நம்ம திருத்தின்னுட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து திருத்திண்டு நல்ல வழிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான், அதனால் அந்த தப்புக்களை வந்து மன்னிச்சுடுவோம் அப்படின்னு அவர் மன்னிச்சுடுவார். ஆனால் அவர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்கிறதுக்காக நம்ம திரும்பி திரும்பி அந்த தப்பை வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நாம் வந்து செய்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனி நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கணும். புத்தியாத்மனாவா பிரகிருதேகே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மேகி, நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து உன்கிட்ட, கரோமி எத்திய சகலம் பரஸ்மேகி நாராயணாய இதி சமர்ப்பயாமின்னு நான் என்ன பண்ணுறேன்னா சமர்ப்பியாமின்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட போட்டுடுறேன். அதனால் எல்லா தப்பு தவறு அதாவது நான் செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உன்கிட்ட நான் ஒப்படைச்சி விடுறேன். அதனால் எல்லாத்தையும் ஒப்படைக்கும்பொழுது நீ என்னை சுத்தமாக ஆக்கி அப்படியே ஒரு கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்னை வந்து தூயவனாக்கி எனக்கு திருப்பி என்ன எனக்கு கொடு, அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னா, மறுபடியும் இந்த அது ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் அப்படின்னு. அதாவது துன்பம் அப்படிங்கிறத கொடுக்கும்போது தான் நம்ம வந்து புடம் போட்ட தங்கம் மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், தங்கத்தை வந்து சுத்தப்படுத்தி சுத்தமான தங்கமாக அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்படி தங்கத்தில் போட்டு புடம் பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்மளோட தவறுகளை எல்லாத்தையும் முறிஞ்சி வெளியில் எடுத்துகிட்டு நம்மளை தூயவனாக்கி இறைவன்கிட்ட மறுபடியும் நம்ம வந்து நம்ம அர்ப்பணிக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகத்தை தினம் தினம் நம்ம வந்து பாராயணம் பண்ணணும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போஹோ த்வயி பக்திம் அசஞ்சலாம் தேகாந்தே தவ சாயுஜ்யம் தேகிமே மதுசூதனஹா காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேகே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மேஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.